கொடைக்கானல் சிட்டிவி வனப்பகுதிகளில் இரண்டாவது நாளாக தொடரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் சிட்டி வியூ, செண்பகனூர், ஐயர் கிணறு, தனியார் தோட்டம் மற்றும் வருவாய் நிலங்களில் நேற்று மாலை ஏற்பட்ட காட்டுத்தீ தற்போது வரையில் கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதன் காரணமாக இந்த வனப்பகுதிகளில் உள்ள அரிய வகை மரங்கள், மூலிகை செடி கொடிகள் எரிந்து சேதமடைந்து வருகின்றன. மேலும் அங்கிருக்கும் வனவிலங்குகள் ஐயர் கிணறு குடியிருப்பு பகுதியில் முகாமிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே காற்றின் வேகம் காரணமாக தீ மளமளவென பரவி வருகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளிக்கும் நிலையில் 40-க்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். அங்க காட்டுத்தீ எரிஞ்சு ஒரே புகை மூட்டமா இருக்குது. சாம்பலெல்லாம் பறந்து வீடு வாசல்லாம் வந்து விழுகுது. துணிகள்லாம் வெளியே காயப்பட முடியல, தண்ணி பிடிச்சி வைக்க முடியல. பெரியவங்களுக்கெல்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் இது பாதிப்பு வர மாதிரியா இருக்குது. குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு நாங்க இருக்கிறோம். இது சீக்கிரமா இது ஒரு முயற்சி பண்ணி தீயை அமைக்க வழி பண்ணுங்க. தீ வந்து ஒரு 75% இப்போ கட்டுப்படுத்திட்டோம். ஒரு 25% மட்டும் வந்து ஒரு வரையா இருக்கிறதுனால, ரொம்ப டீப்பான இடம், ஆளும் நடமாட்டம் ஆள் அணுக முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம எதிர்த்து கொடுத்து பொதுமக்களுக்கோ வனவிலங்குகளுக்கோ எந்த சேதாரமும் இல்லாமல் இது கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு மதியத்துக்குள்ள அந்த தீயை வந்து கட்டுப்படுத்திடுவோம். இந்த தீயில வந்து வெறும் தரப்புள்ள மற்றபடி வனத்திற்கு எந்த விதமான சேதாரமும் இல்லை, வன உயிரினத்துக்கு எந்த விதமான சேதாரமும் கிடையாது.